ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ஃபண்டிம் தமிழ் சேனல். உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் அனுப்பினாலோ இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்பினாலோ டைப்பிங் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த டைப்பிங் அப்படிங்கிறத எப்படி வந்து வாட்ஸ்அப் ஐடென்டிஃபை பண்ணுது, உங்களோட டேட்டாஸ்லாம் வாட்ஸ்அப்புக்கு போயிட்டுருக்கா, அந்த கீபோர்ட் ஆக்சஸ் வந்து வாட்ஸ்அப்புக்கு போயிட்டுருக்கா, ப்ளஸ் வந்து உங்கள் மொபைல் வந்து வாட்ஸ்அப் கிட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நிறையா டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த எல்லா டவுட்ஸுக்கும் நான் இன்றைக்கி ஆன்சர் சொல்ல போகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். இப்போ நீங்கள் யாருக்காச்சும் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வாட்ஸ்அப் வந்து டைப்பிங் அப்படிங்கிறத காமிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு மொபைல் எடுத்துருக்கிறேன். ரெண்டு மொபைலையும் நான் இப்போ வந்து இந்த மொபைலேருந்து அந்த மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறேன். நான் இங்கே டைப் பண்ண ஆரம்பித்து ஒரு 5 seconds இல்லை 10 seconds கழித்து தான் அந்த மொபைல் வந்து டைப்பிங் அப்படிங்கிறத அப்டேட் ஆகும். இது ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் என்னோடய மொபைல் எடுத்திருக்கேன், ஆன்லைனாக மட்டும்தான் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். ஸோ நெட் ஆனில் இருக்குது. நெட்டு ஆன் பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போன வாட்டி உடனே ஆன்லைன்கிற அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் காமிக்காது. ஒரு 5 seconds கழித்து தான் காமிக்கும். அது நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் சீன் மட்டும்தான் இருக்கும். ஆன்லைன் அப்படிங்கிறத எப்படி காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டீங்க, உங்கள் வாட்ஸ்அப் உங்கள் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் போனீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் லிஸ்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ள இருக்கீங்களா, இல்லை வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வாட்ஸ்அப் வந்து லாஸ்ட்டாக எப்போ ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சர்வர் ஹிட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வர் வந்து அந்த ஈவெண்ட் லிஸ்டில் வந்து கேப்சர் பண்ணி சர்வர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த லேட் ஆகிற டிலே தான் 5 seconds அப்படிங்கிறத எடுத்துக்குது. ஒரு ஈவெண்ட் மாதிரி ப்ரோக்ராம் எழுதும் போதே அந்த ஈவெண்ட் லிஸ்டர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் லிஸ்டரோட ஒர்க்கு தான் இது எல்லாமே பண்ணுது. ஸோ அந்த ஈவெண்ட் லிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் இருக்குது அப்படிங்கிறத சர்வருக்கு சொல்லும். சர்வர் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட டைப்பிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் நடக்குது. இங்கே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்ப போகும்போது அங்கே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் எட் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் வந்து டைப்பிங் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது எப்படி அப்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸுக்கு பின்னாடி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கோட ஈவெண்ட் லிஸ்டனர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சேம் ஆஸ் நான் இப்போ ஆன்லைனுக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜுக்கும் சொல்கிறேன். ஸோ அந்த ஈவெண்ட் லிஸ்டனர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதாச்சும் டைப் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். அங்கே டைப் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து டைப்பிங் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கும். இந்த அப்டேட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு 5 seconds ஆகும். அந்த ஈவெண்ட் லிஸ்டனர் வந்து லிசன் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க டைப் பண்ணுறாங்களா இல்லை அப்படியே நிறுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணும். டைப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா மேலே வந்து டைப்பிங் அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். டைப் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அது டாப் ஆகிக்கும். இதனால் வந்து உங்களோட டேட்டா ஸ்லீக் ஆகிறதுக்கோ, உங்களோட மொபைல்லேருந்து அவங்கள்ட்ட மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்களோ இல்லைன்னா கீபோர்டு வந்து அவங்களுக்கு மானிட்டர் ஆகிட்டு இருக்கோ அப்படிங்கிறது எதுவுமே நீங்கள் நினைக்க வேணாம். ஜஸ்ட் இந்த ஆப்பினே அந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரி எழுதுனால உங்களுக்கு வந்து அந்த டைப்பிங், ஆன்லைன், லாஸ்ட் சிங் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகுது. இதனால் வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து எடுக்க முடியும். இந்த டைப் மெசேஜ் டைப் பண்ணுறதுனால உங்கள் கீபோர்டு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி யாராச்சும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே ரூமர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.